வெல்கம் டு குயின் ஃபில்லா. இன்னைக்கு நம்ம தலை பார்க்க போகிறது குல்ஃபி ஐட். வாங்க வீடியோக்கு போகலாம். இது நம்ம எப்படி தயார் பார்க்கலாம். பார்த்து நம்ம பால் ஊற்றிக்கணும். அப்புறமா ரொம்ப எல்லாமே போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதில் கொண்டு ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம எடுத்து பார்த்தா காலையில் எழுந்து எடுத்து பார்த்தா தம்மையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், பாய் பாய். ஒன் லிட்டர் பால் எடுத்துக்கங்க. ஒன் லிட்டர் பால் வந்து அரை லிட்டரை வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரணும். உங்களுக்கு அந்த குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒன் லிட்டர் எடுத்திருக்கேன். ஒன் லிட்டர் வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா ஊற்றிட்டு 10 மினிட்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நல்லா அப்படியே கொதிக்க வச்சுட்டு கரண்டி வச்சு கலந்துனே இருங்க. நம்ம வந்து எவ்வளோ உள்ள கலக்கிறோமோ அவ்வளோ வந்து ஏடு எல்லாமே வந்து இது கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். சுகர் போட்டிருக்கேன் தேவையான அளவு. நீங்கள் வேணும்னா மில்க் மேட் இருக்கு இல்லைங்களா, அது கூட நீங்கள் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா ஒரு க்ரீமியாக கிடைக்கும். நம்ம வந்து நல்லா எவ்வளோ உள்ள மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்துகிட்டே இருங்க. அந்த ஏடு எல்லாமே அது கூட வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற நட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் பவுட்ரு ஆக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து நம்ம கிட்ட இருக்கிற நட்ஸு தான். எந்த நட்ஸுனா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இப்போது இப்போ இந்த பால் வந்து நல்லா அப்படியே கலந்துகிட்டே இருங்க. அந்த சைடில் ஓரத்துலலாம் இருக்கும் அது எல்லாமே நீங்கள் அப்படியே எல்லாமே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து நல்லா அப்படியே திக்னஸ்ஸாக அப்படியே கிடச்சிரும். ஏன்னா வந்து சுகரில் கரெக்டாக இருக்க ஆட் பண்ணி இந்த சுகர் போதும்னா ஓகே, இல்லை வேணுன்னா கூட நீங்கள் இந்தவே வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து நான் வந்து ஏலக்காய் பவுட்ரும் இதில் ஆட் பண்ணிடுறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸையும் இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பால்லேயே அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. மிக்ஸ் ஆனவுடனே நம்மளுக்கு நல்லா அப்போ தான் வந்து அந்த குல்ஃபிக்கு தேவையான அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா கொதித்து மிக்ஸ் பண்ணோடனே நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த திக்னஸ் போதும் அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்டோடனே இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மோல்டு விற்கிது. அந்தமாதிரி மோல்டில் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து இதை இந்த பாலை வந்து குல்ஃபிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை வந்து நீங்கள் அதில் ஊற்றலாம். அப்படி இல்லைனா கூட கிளாஸில் கூட நம்ம அதை ஊற்றலாம். ஊற்றிட்டு மேலே வந்து ஃபாயில் ஷீட்டாட்டம் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு இருக்கு இல்லைங்களா, அது கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போது குல்ஃபி வந்து நல்லா பால் ஆறிடுச்சு. குல்ஃபி மோடில் ஊற்றுறேன். ஃபுல்லாக ஊற்றாதீங்க. 1 இன்ச்சுக்கு கீழே இருக்கட்டும். நல்லா ஊற்றிட்டு மேலே வந்து இப்போது அதுக்கு வந்து மூடி ஆட்டம் இருக்குது இதுக்கு. அதனால் வந்து நல்லா போட்டு மூடி போட்டு நார்மலாக நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஐஸ்கிரீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குல்ஃபிலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. வெளியில் கடையில் வாங்கி தவிர நம்ம வந்து செஞ்சோன்னா இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்கள், எங்கள் பாப்பா வந்து நான் தான் ஸ்டிக்கு உள்ளே போடுவேன்னு சொல்லிட்டு ஒரே ஆடம் அவங்க போடவே விடலை எங்களை. அதுக்கப்புறம் அவகிட்டே கொடுத்து நாங்கள் போட்டோம். அவங்க அப்பா அழகாக போட்டு விட்டாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரொம்ப சாப்பிடுவாங்க, எப்போ சாப்பிட்லாம் நம்ம அதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்டில் இருக்கும். நல்ல ஒரு கடையில் வாங்கி கொடுத்து நம்மளே செஞ்சு கொடுத்தனா குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளோ ஒன்றும் செஞ்சு தந்துகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு வந்து இது ஆஃப் லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 6 அதாவது 12 மோல்டு ஊற்றிருக்கேன். அப்புறமா எக்ஸ்ட்ரா வந்து 3 மோல்டுக்கு வந்து நான் வந்து கிளாஸில் ஊற்றிருக்கேன். அதுவும் ஃபாயில் ஷீட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டரில் நீங்கள் வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து மாற்றிக்கோங்க. அது கரெக்டாக நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃப்ரீசரில் வச்சுருங்க. 8 hours வந்து இது வந்து இருக்கணும். 8 hours வந்து இது வந்து இருக்கணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க. அதனால் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு அது கூல்னஸ் தான் போயிடும். வந்து 8 hoursனால் 8 hoursே இருக்கட்டும். எடுத்துட்டுலாம். 8 hours கழித்து இப்போ எடுத்தோன்னா பாருங்கள், இப்போது இதை நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் குயின்ஸ் இல்லாவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கப்பா, சூப்பராக இருக்குது. கடையில் வாங்க குல்ஃபி ஐஸ் ஆட்டுமே இருக்குது. இது கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, இன்க்ளூட் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.